நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதையில பெரும்பாலும் பீஷ்மர், துரோணாச்சாரியார், அர்ஜுனன், கர்ணன், பீமன் இப்படி பல ஆண் கதாபாத்திரங்கள் சக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்களை பற்றிய கதைகளை தான் நாமும் தேடி படிப்போம். ஆனால் மகாபாரதத்தில் ஆண்களுக்கு இணையான திறமையை கொண்டுள்ள சில அழகான பெண் கதாபாத்திரங்களும் இருக்கும். அவங்களோட கதைகளை படிக்கும்போது சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் கேட்கும்போதே உடம்பில் சிலிர்ப்பை உண்டாக்கக்கூடிய வீரமும் காதலும் நிறைந்த உலூப்பி என்ற பெண்ணின் கதையை தான். ஆமாம், மகாபாரத போருக்கு பிறகு நடந்த மற்றொரு போரில் மாவீரன் அர்ஜுனன் இறக்கும்போது அவனை உயிரோடு மீண்டும் மீட்டெடுத்த உலூப்பி என்ற உன்னதமான உறவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த உலூப்பி? இவள் ஏன் மாவீரன் அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்க. பாண்டவர்கள் அஞ்சு பேரும் திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அஞ்சு பேரும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்ட காரணத்தினால அந்த பெண்ணின் மீது ஏற்படுகின்ற இன்ப உணர்ச்சியினாலேயோ இல்லை அந்த பெண்ணின் அழகுனாலேயோ சகோதரர்களோட ஒற்றுமையில் எந்தவித பிரிவும் ஏற்படக்கூடாது அப்படின்றத உணர்ந்து தங்களுக்குள்ள சில கட்டுப்பாடுகளையும் ஒரு உடன்படிக்கையையும் நாரதர் மற்றும் வாசுதேவ கிருஷ்ணரோட அறிவுரைப்படி கடைபிடிக்கிறாங்க. அதாவது பாண்டவர்கள் ஒவ்வொருவரோடும் திரௌபதி ஒரு வருடம் வாழ வேண்டும். அந்த நேரத்தில் அவர்களை மற்ற நாலு பேரும் பார்க்கவோ பேசவோ கூடாது. ஆனால் ராஜ்யம் சம்பந்தப்பட்ட கடமைகளை செய்யும்போது அஞ்சு பேரும் ஒற்றுமையாக செயல்படலாம். இந்த கட்டுப்பாட்டை எந்த காரணம் கொண்டு யார் மீறினாலும் ஒரு வருடம் வனவாசம் செல்லணும். இதுதான் தண்டனை. பாண்டவர்கள் அஞ்சு பேரோட திரௌபதி வாழ்க்கை நடத்தினாலும் திரௌபதி கற்பு நெறியோடு வாழ்ந்ததற்கு காரணம் திரௌபதி யோனி வழியில் பிறக்காம அக்னி தீயில பிறந்தவள்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாண்டவர்கள் அஞ்சு பேரும் தாங்கள் மேற்கொண்ட கட்டுப்பாட்டை மதித்து அழகான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு சோதனை உண்டாகுது. காண்டவ பிரசத்தில் பிராமணர் ஒருத்தர் தன்னுடைய பூஜைக்கு வச்சிருந்த பசுமாடுகளை திருடர்கள் திருடிட்டு போகிறாங்க. பிராமணர் அரண்மனையில் வந்து அழுது கண்ணீர் வடிக்கிறாரு. இதை பார்த்ததும் அர்ஜுனன் தன்னோட காண்டீபத்தோட உதவியோடு அந்த திருடர்களை இரவோடு இரவாக தேடி பிடிச்சு பசுமாடுகளை மீட்டு வர்றான். அந்த திருடர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை தர்மனான யுதிஷ்டன் தான் கொடுக்கணும். அதனால் தங்களுடைய கட்டுப்பாட்டை மறந்து யுதிஷ்டனோட அறைக்கு போகிறான் அர்ஜுனன். அங்கே யுதிஷ்டன் திரௌபதியோடு இருக்காரு. அப்போது அர்ஜுனன் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. யுதிஷ்டன் திருடர்களுக்கு தண்டனையும் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அர்ஜுனன் தர்மனை பார்த்து, அண்ணா நான் தவறு செஞ்சிட்டேன், நமது கட்டுப்பாட்டை நானே மீறிட்டேன், அதனால் நானே எனக்கு தண்டனையை கொடுத்துக்கிறேன், நான் இப்போது வனவாசம் போகிறேன்னு சொல்லிட்டு வனவாசமாக காட்டுக்குள்ளே போகிறான் அர்ஜுனன். திரௌபதியும் மற்ற பாண்டவர்களும் அர்ஜுனனை கண்ணீரோடு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வனவாச காலத்தில் அர்ஜுனன் சந்திக்கக்கூடியவர்கள் அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே இனிமையானது. அர்ஜுனன் தன்னுடைய வனவாச காலத்தில் ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் அங்கே இருக்கக்கூடிய சில அந்தணர்களோடு சேர்ந்து அக்னிஹோத்திரம் செய்கிறான். அதே சமயத்தில் அதே இடத்துல நாகலோகத்தை சேர்ந்த கௌரவியனும் அக்னிஹோத்திரம் செய்கிறான். கௌரவியனோட அழகான மகள் உலூப்பியும் கங்கை நதிக்கரையில் நிற்கிறா. உலூப்பி அர்ஜுனனோட அழகை பார்த்து திகைத்து நிற்கிறா. அர்ஜுனன் ராஜகுமாரன் போல ஆடை அணிகலன்கள் அணியாமல் ஒரு வனவாசி மாதிரி நிற்கிறான். ஆனாலும் அர்ஜுனனோட அழகில் தன்னோட மனதை பறிக்கொடுக்கிறா. அவன் மீது காதலும் ஏற்படுது. அர்ஜுனன் கங்கை நதிக்கரையில் மூழ்கி குளிக்கும்போது அவனோட அழகில் மதிமயங்கிய உலூப்பி அர்ஜுனனை தண்ணீருக்கு அடியில் இழுத்துக்கிட்டு தன்னுடைய இருப்பிடமான நாகலோகத்துக்கு போகிறா. தன்னை இழுத்து செல்பவள் ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினால அர்ஜுனன் தன்னுடைய பலத்தை காட்டாமல் மென்மையான குரலில் யார் நீன்னு கேட்குறான். அதுக்கு அந்த நாக தேவதை, அழகனே நான் உலூப்பி, நாக கண்ணி, இது நாகலோகம், உன்னை கண்டதும் என்னுள் காதல் வந்துவிட்டது, ஒரு நாளேனும் உன்னுடன் வாழ்ந்து ஒரு புத்திரனை பெற்று அதன் மூலம் நான் பெருமை அடைய விரும்புகிறேன், மறுக்காமல் என்னை ஏற்றுக்கொள், இப்படி கெஞ்சி கொஞ்சலாக கேட்கிறாள். இதை கேட்ட அர்ஜுனன், நாக கண்ணியே
உனது விருப்பத்தை நிறைவேற்ற நான் இளைஞன் அல்ல, குடும்பஸ்தன், திரௌபதியின் கணவன் நான். இப்படி சொல்லி தான் வனவாசம் வந்திருக்கிறதுக்கான காரணத்தையும் சொல்கிறான். இதை கேட்டும் உலுப்பியோட ஆசை குறையலை. உன்னுடைய அழகில் நான் என்னையே இழந்துட்டேன். வனவாசத்தில் யார் எதை தானமாக கேட்டாலும் கொடுக்கணும், மறுக்கக்கூடாது. என்னோட காதலோட அவஸ்தையை போக்கக்கூடிய மருந்தாக தான் உங்களை பார்க்குறேன். என்னோட இல்லறம் நடத்துங்கன்னு நான் உங்களை கூப்பிடலை. உங்கள் மூலமாக ஒரு மகனை பெற்று அதன் மூலம் என் வாழ்விற்கு அர்த்தம் தேட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நமக்கு பிறக்கக்கூடிய மகன் நாகனாகவும் இல்லாமல் நரனாகவும், அதாவது மனிதனாகவும் இல்லாமல் இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. அதோட உங்களுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் பூலோகத்தில் மட்டும்தான் பொருந்தும். இந்த நாகலோகத்துக்கு அந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது. நீங்கள் என்னை இப்போ ஏற்றுக்கலை அப்படின்னா நான் தீயில விழுந்து இறந்து போவேன்னு சொல்கிறா. உலுப்பியோட இந்த பேச்சையும் அவரோட காதல் எண்ணங்களையும் புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் சம்மதம் சொல்கிறான். உலூப்பி அர்ஜுனனுக்கு மாலையிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவளோட வயிற்றில் கருவும் உண்டாகுது. அர்ஜுனனுக்கும் உலூப்பிக்கும் பிறந்த மகன்தான் அரவான். இந்த அரவானோட கதையை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தன்னுடைய விருப்பப்படி தனக்கு ஒரு மகன் பிறந்ததும் அந்த சந்தோஷத்தில் உலூப்பி அர்ஜுனனுக்கு ஒரு வரம் தர்றாங்க. அதுபடி நீரில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் அர்ஜுனனுக்கு கட்டுப்படும். நீருக்கு அடியில் அர்ஜுனனோட உருவம் மறைஞ்சு போகும். இந்த வரங்களை பெற்றுக்கிட்ட அர்ஜுனன் உலுப்பியை விட்டு கிளம்புறான். அதுக்கு பிறகு தன்னுடைய வனவாச காலத்தில் இந்தியாவோட பல பகுதிகளில் சுற்றி திரிகிறான். அப்போது மணிப்பூர் மன்னனோட மகளான சித்ராங்கதையை சந்திக்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனன் அவளை திருமணம் செஞ்சுக்கவும் ஆசைப்பட்றான். அதுபடி அந்த நாட்டோட மன்னன்ட்டையும் கேட்குறான். அர்ஜுனனோட குலப்பெருமையை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன், இந்த ஊரோட வழக்கப்படி சித்ராங்கதையோட வாரிசு தான் இந்த நாட்டை ஆளணும். அதனால் நீ சித்ராங்கதையை திருமணம் செஞ்சுக்கிட்டா அவளையும் உங்களுடைய வாரிசையும் உங்களோட கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதுக்கு சம்மதம் தெரிவித்தா நான் உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு தர்றேன்னு சொல்கிறாரு. இதற்கு அர்ஜுனன் சம்மதம் தெரிவிக்கிறான். அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதாவுக்கும் திருமணமும் நடக்குது. இவங்களுக்கு பாப்ரு வாகனன் அப்படின்ற மகனும் பிறக்கிறான். மகாபாரதத்தோட கிளைக்கதைகளில் பல இடங்களில் மணிப்பூர் அப்படின்ற இடம், தமிழகத்தோட காவிரி கரையில் உள்ள மதுரை அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கு பிறகுதான் மகாபாரத குருஷேத்திர போர் நடக்குது. இந்த போரில் கங்கையின் மைந்தனான பீஷ்மர் அர்ஜுனனால் கொல்லப்படுவார். பீஷ்மர் அஷ்ட வசுக்களில் ஒருத்தர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் கோபமடைஞ்ச மற்ற வசுக்கள் அர்ஜுனனுக்கு சாபத்தை கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உலூப்பி கங்கை மாதா கிட்ட வேண்டி அந்த சாபத்திலிருந்து விடுபட நாகமணின்ற ஒரு வரத்தையும் வாங்குறாங்க. இந்த வரம்தான் அர்ஜுனன் இறந்தாலும் அவனுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய வரம். அர்ஜுனன் எப்படி இறக்க போகிறான்? யார் அவனை கொல்ல போகிறது? உலூப்பி எப்படி அர்ஜுனனை காப்பாற்ற போகிறாங்க? மீதி இருக்கக்கூடிய வீடியோவை முழுசாக பாருங்கள். கதை சுவாரஸ்யமாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணவும் மறக்காதீங்க. மகாபாரதத்தோட குருஷேத்திர போர் நடந்து முடிஞ்சதும் அதில் வெற்றி பெற்ற பாண்டவர்களோட மூத்தவனான யுதிஷ்டன் அஸ்தினாபுரத்தின் மகாராஜாவாக முடிசூட்டப்படுறான். அதுக்கு பிறகு தன்னை ஒரு சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக்கிறதுக்காக பாண்டவர்கள் அஸ்வமேத யாகம் நடத்துகிறாங்க. அஸ்வமேத யாகம் அப்படின்னா நாட்டோட அரசன் தன்னுடைய வெற்றி கொடிய ஒரு குதிரையோட முதுகில் கட்டி நாடு முழுவதும் திரிய விடுவான். அது எல்லா நாடுகளுக்கும் போகும். அதனை பின்தொடர்ந்து அரசனோ இல்லது அவனது பிரதிநிதியோ ஒரு பெரிய படையோடு போவாங்க. எந்த நாட்டோட அரசன் அந்த குதிரையை மடக்கி பிடிக்கிறானோ அவனோட போரிட்டு வெற்றி பெறுவாங்க. அதுக்கு பிறகு மேலும் மற்ற நாடுகளுக்கு முன்னேறி போவாங்க. இப்படி ஒரு யாகத்தை பாண்டவர்கள் செய்கிறாங்க. அர்ஜுனன் குதிரையை பின்தொடர்ந்து போகிறான். பல ராஜ்யங்களை கைப்பற்றுறான். கடைசியாக அந்த குதிரை மணிப்பூர் போகுது. அப்போது மணிப்பூரோட அரசன் பாப்ருவாகன். இவன் தான் அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதைக்கும் பிறந்தவன். தன் மகனோடு போர் செய்ய விரும்பிய அர்ஜுனன், நான் முன்னாடியே சொன்ன பீஷ்மரை கொன்ற காரணத்தினால, அஷ்ட வசுக்கள் கொடுத்த சாபம் காரணமாக தன்னுடைய மகன் பாப்ருவாகனன் கையால் அர்ஜுனன் கொல்லப்படுறான்.
அர்ஜுனன் இறந்த செய்தி கேட்டு அங்கு வந்த சித்ராங்கதை அழுது புலம்புறாங்க. அதே நேரத்தில் அர்ஜுனனோட மற்றொரு மனைவியான உலுப்பியும் வர்றாங்க. கங்கை தேவிக்கிட்ட பெற்ற இறந்தவர்களை மீட்கும் சஞ்சீவினி மணியை நினைக்கிறாங்க. அந்த மணியும் அவங்களோட கைக்கு வருது. அந்த மணியை அர்ஜுனோட உடம்புல தேய்க்கிறாங்க. அர்ஜுனன் உயிரோடு மீண்டு வர்றான். பல மனைவிகள் இருந்தாலும் குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறணுன்ற காரணத்துக்காக தன்னுடைய மகன் அரவானை களப்பலி கொடுக்க சம்மதம் தந்து அதற்கு பிறகு தன்னுடைய கணவன் இறக்கும்போது அவனோட உயிரை மீட்டெடுத்த உலூப்பி அர்ஜுனனுக்கு ஒரு உன்னதமான உறவுனே சொல்லலாம். அழகான வீரமுள்ள அர்ஜுனன் மீது காதல் கொண்ட உலூப்பியின் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.